அடுத்து வழக்கறிஞர் கனகராஜ் அவர்களை நினைக்கிறேன் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது மாலை வழக்கம் பொதுவாக வந்து இந்த விழாலாம் ஏன் எடுக்கிறாங்க அப்படின்றது ஒரு பிறந்த நாள் விழா அப்படின்னு சொல்லி தம்பதிகள் செய்வாங்க முதல் முதல்ல ஒரு பிறந்தநாள் விழா இருக்காங்கன்னா தன்னுடைய குலத்தை பெருக்குவதற்கு ஒரு வாரிசு வந்துள்ளது என்பதை பிறருக்கு எடுத்து காட்டுவதற்காக பிறந்தநாள் விழா அரசியல் தலைவர்கள் பெரும் மிக பெரும் தலைவர்கள் ஆகியோர்களுக்கு பிறந்தநாள் விழா எடுக்கிறார்கள் என்றால் அது அவர்கள் சமுதாயத்தில் ஆற்றிய அரிய பெரிய பணிகளை மக்களுக்கு உணர்த்துவதற்காகவும் அவர்களை ஊக்குவிப்பதற்காகவும் பிறரால் எடுக்கப்படுகிறது அந்த பிறந்தநாள் விழா இந்த விழா எதற்காக எடுக்கப்படுகிறது என்றால் இந்த நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் எவ்வாறு சமுதாயத்தில் உள்ளார்கள் அவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்ன என்ன நல்லது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பிறருக்கு உணர்த்துவதற்காகவும் அதே சமயத்தில் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்வதற்காகவும் இந்த விழா எடுக்கப்படுகிறது அவ்வாறு பார்க்கையில் மருத்துவர் பிச்சிமணி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ரங்கா நர்சிங் ஆரம்பித்தார்கள் என்று எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அது மிகப்பெரிய தவறு இவர் பிராமணர் தெரு என்று செங்கல்பட்டில் ஒரு தெரு உண்டு அது எவ்வளவு பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது தற்பொழுது ராஜாஜி தெரு என்று கூறப்படுகிறது அதில் நர்பவி கிளினிக் என்று முதலில் அங்குதான் ஆரம்பித்தார் அந்த நர்பவி கிளினிக்ல நான் போய் அவர் முதல் முதல்ல பார்த்தேன் அப்போ என்னோட அனைவரும் பத்து வயசு சின்னவரா இருப்பாரு அப்பத்திலிருந்து பேஷண்டா இருக்கிறேன் இன்னமும் பேஷண்டா இருக்கிறேன் அதனால எனக்கு பெரிய வியாதி இருக்குன்னு நினைக்காதீங்க என்னோட குடும்ப மருத்துவர் அவர் அப்போ முதல் முதல்ல அப்பெல்லாம் வாயில அச்சாரம் சொல்லுவாங்க என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தால் வரும் பின்னால தான் எனக்கு தெரியும் அதுக்காக நான் முதல் முதல்ல அவரை போய் அணுகினேன் அப்போ ஒரு போர்டு நர்பவி கிளினிக் டாக்டர் பிச்சுமணி யாரோ புதுசாக திறந்துருக்கிறாங்களா சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் யங்ஸ்டர் நான் போனேன்னா ஆ வாங்க சார் என்ன வேணும் உங்கள் பேர் என்ன சொன்னேன் எனக்கு என்ன நாலாவது வீடு அவர் கிளினிக்கிலே நாலாவது வீடு நம்ம வீடு என்னென்ன பார்த்தாரு அப்படியா சார் என்ன சார்ன்ட்டு ஒன்று பிபி அப்ரடைஸ் எடுத்தார் எனக்கு நான் சொல்லிட்டேன் வாயில் அடிக்கடி புண்ணு வருதுங்க அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் பிபி அப்ர்டைஸ் எடுத்தார் பிபி பார்த்தார் அப்புறம் ஹைட்டு பாருங்க சார் வெயிட்டு பாருங்க சார்னார் நான் கொஞ்சம் நடக்கலாம் எனக்கு ஊரே பாணி அப்படி பார்த்துட்டு ஏன்பா நான் வந்தது வாயில புண்ணு இருக்கான்னு பார்க்கறதுக்கு நீ என்ன பிபிஆபர்ட்டு பாக்குறீ பாண்டாரு சார் இதெல்லாம் சார் செய்யணும் பிற்பாடு எங்க அப்பாவையும் அங்க கூப்பிட்டு போனேன் அது விஷயம் அந்த அளவுக்கு தொழிலில் சிரத்தையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை சொல்வதற்காக வந்தது வேற எதுவும் கிடையாது அன்றிலிருந்து தொடர்ந்து இன்று வரை அவரது வளர்ச்சியை நான் எனது மூத்த சகோதரர் மூத்த வழக்கறிஞர் கூறியது போல அணு அணுவாக உங்க பேர் வருதுன்னு நினைக்காதீங்க அணு அணுவாக ரசித்து வருபவன் நான் இந்த மருத்துவமனை மென்மேலும் சிறந்த மருத்துவ அளித்து செங்கல்பட்டு நகர நகரத்தில் மிகச்சிறந்த மருத்துவமனையாக பெயர் பெற்றுள்ள இதே பெயரை மென்மேலும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி ஆ அடுத்தது அடுத்தது ரெண்டு இருக்குது ரெண்டு திலகிம் அதனால் வாழ்த்தி எனக்கு வாய்ப்பு நல்கிய உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்